இருந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தவங்களோட உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது சார். இந்த டைம்ல பார் ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்து பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்துக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் பேசினார்ல மிதமா குடிங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இதுவும் வந்து ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த படத்தோட கதையை வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன், இது சரியான தருணத்துல இந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஹைட்ல ஒரு காரு சுத்ரா மாதிரி உள்ள ஆர்வம் அஜித்குமார் அவர்களும் உட்காந்துருக்காரு. ரொம்ப சுத்ரா மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஷாட்டாக தெரிஞ்சு சார், சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சுல, அது வந்து உண்மையிலே படம் வந்து சேசிங்கில் போகும்போது வந்து அந்த இது அவரே அறியாமல் அது தெரியாமல் அந்த ஸ்பீடில் போனல, அது திருப்பும் போது கண்ட்ரோல்லாம் போய் ஸ்கிட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோ பெரிய இதில் வந்து நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது சாதாரணம் தெரியுது, ஆனால் அந்த ஹைட்டுக்கு நீங்கள் ரோலில் சுற்றி வச்சுக்கலேன் நமக்கெல்லாம் வந்து அள்ளு கலந்து போயிடும். ஆமாம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், சினிமாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டூப் போட்டுக்கலாமே சிஜி பண்ணிக்கலாமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரிஸ்க் எடுத்து நடித்து ஆக்ஷன்லாம் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் அவரோட பேசும்போது அவர் சொல்லுவார், நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு மேஜராக இன்ஜூரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா. அட்லி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சல்மான் கானையும் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு சார். நடந்தால் நல்லதுதான், ஆனால் அது நடக்காது. நடக்காது சினிப்பப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஃபஸ்ட்டு ஒரு சென்சிட்டிவான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சியாக இருந்தவங்களோட உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது சார். ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருக்கு, மன வருத்தத்துக்கும் ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது சார். அதை பார்க்கும்போது இந்த டைமில் பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்துக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா மது பாட்டிலோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க மாதிரியான இது விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த டைமில் இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணி மது சாப்பிட்றதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பா ரஞ்சித்துக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் கமெண்ட் போட்டு வராங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கமலஹாசன் பேசினார்ல மிதமாக குடிங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இதுவும் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த படத்தோட கதையை வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன், இது சரியான தருணத்தில் இந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா மொத்தம் வந்து படம் வந்து 5 லாங்குவேஜில் வெளியாக போகுது. ஸோ தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இருக்கிற நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது, இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் புது படங்களுக்கான வந்து முயற்சி எடுத்து பார்க்குறதுல அதை வந்து ரஞ்சித் செஞ்சிட்ருக்காரு. ஒருபோதும் ரஞ்சித் வந்து தவறான ஒரு செயலை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்க மாட்டார், செய்ய மாட்டார்ன்றதை நான் அழுத்தமாக நம்புகிறேன். ஓகே, ஏன்னா அந்த கதையை வந்து லைன் வந்து என்ன, இந்த படத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. ஒரு குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒரு டீஅடிக்ஷன் சென்டருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, அங்கே அவன் சந்திக்கிற மனிதர்கள் சந்திக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அவனை வந்து என்னென்னா அந்த இதுலேருந்து விடுவிக்க வச்சு அவனை வேறு ஒரு வாழ்க்கை புதுசாக அந்த ஃபேமிலியோடு வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு இது வருது. அப்படி தான் போய் அந்த படம் முடியும். ஸோ நீங்கள் குடிக்க எகென்ஸ்டாக தான் வந்து ரஞ்சித் வந்து இந்த படத்தை முழுக்க பேசுகிறாரு தவிர குடியை ஊக்கப்படுத்தி கிடையாது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது இன்னும் அழுத்தமாக நீங்கள் வந்து உங்களை வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி படம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு இந்த படம் வந்து உங்களை அந்தளவுக்கு ஒரு தாக்கமான படமாக கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக பாட்டில். ஏன்னா அவர் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண காரணம் என்னென்னா இந்த மாதிரி ட்ரோல் ஆகும் இந்த படம். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு போய் ரீச் ஆனால் தான் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த உள்ள வந்து அன்றைக்கே இந்த பார்த்தமே போஸ்டர் பார்த்தமே. ஆமாம் சார், அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் உள்ள வருவான். ஒரு சின்ன கான்ட்ரவர்சி தேவைப்படுது சார், தேவைப்படுது. அதுக்காக தான் ரஞ்சித்தை செஞ்சிருக்காருன்றதை நான் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ இந்த பாட்டில் ராதா மூவி மதுக்கு அகேன்ஸ்டான ஒரு மூவி? நிச்சயமாக நிச்சயமாக 100% அது ஒரு இது. இது வந்து நான் இன்னொரு இதில் உண்மையை சொல்லணும், வந்து ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து குடியினால் வந்து அவர் இவ்வளோ எவ்வளோ தூரம் இதை மோசமான ஒரு விளைவுகளை போயிட்டு திரும்ப மீண்டு வந்தார் அப்படிங்கிறதுல அது ஒரு நாவல், அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து ரஞ்சித் வந்து எடுத்துருக்கிறார். ஓகே ஓகே, அதனால் உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த படம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் கண்டிப்பாக மதுவுக்கு அகேன்ஸ்டான ஒரு மூவி. நிச்சயமாக அது வந்து உறுதியாக சொல்லலாம். எதிர்பார்ப்போம் சார் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஸ்டைலில் சார் நீங்கள் பேசும்போது கமல்ஹாசன் அவர்களை பற்றி சொன்னீங்க, இன்னைக்கு அவர் நடித்த இந்தியன் 2க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு, பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க சார். கமல்ஹாசனுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபேன்ஸே கொண்டாடிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் ஏற்பட்டுச்சு, இந்தியன் 2 வரும்போது இன்னொன்று அனிருத்தோட மியூசிக்கில் வந்த சில சாங்ஸ் அந்தளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால எப்படி வருமோ இந்த படம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் எல்லாம் இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி பேசும்போது இந்த ட்ரெய்லருக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்டு அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் உலகநாயகர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்க மாட்டுறாரு. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கும் லைக்கா அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைட் பேசிட்டு வராங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காக ஃபோரம் விஜயமாலில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ப்ரொமோஷனாக கலந்துக்கிட்டாரு. இதில் எது சார் உண்மை? ஒரு சைடில் அவர் கலந்துட்டு வராரு, பட் தொடர்ந்து அவருக்கும் லைக்கா அவர்களுக்கும்
பிரச்சனை இருக்க மாதிரியே பேசிட்டு வராங்க சோசியல் மீடியாவில். இதில் எது சார் உண்மை? ஆக்சுவலாக வந்து லைகாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. முதல்ல அதை அழுத்தமாக சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா ஆக்சுவலி இது விக்ரம் கமலோட கேரியர் வந்து முக்கியமான படம். நான் பல முறை வந்து அதை பதிவு பண்ணியிருக்கேன். அது மாதிரியான படம் தான் இந்த இந்தியன் படமும். ஏன்னா நீங்கள் படம் தொடங்கும் போது இந்த மாதிரி பேன் இண்டியா மூவிலாம் நம்மக்கிட்ட வரலை. ஸோ அது வந்து பழைய வந்து இந்தியன் டூவுக்கான ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆர்டிஸ்ட்டு மல்டிஸ்டார்லாம் அந்த மாதிரி காசு உள்ளே வந்து அந்த கதையை வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கு. ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து இருந்தால் எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து கண்கூடாக பார்த்தவர் கமல்ஹாசன் போன விக்ரம் படத்தில். விக்ரம் மூவி. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய டேட் கொடுத்துருக்காரு. அதாவது ப்ரொமோஷனுக்கு மட்டுமே தனியாக ஒரு இது ஷூட்டிங் டேட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து காலையில் வந்து விஜயபுரம் மலை கிளம்பிட்டார். முடிச்சுட்டு இன்று இரவு வந்து திரும்ப வந்து ஃப்ளைட்டில் போய் மும்பை போகிறார். மும்பை போகிறார். இதுக்கு நடுவில் வந்து சிங்கப்பூருக்கான விசா எடுக்கிற முயற்சியும் நடந்துட்டுருக்கு. அந்த டீம் மொத்த பேரும் வந்து அங்கே போய் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற அந்த கேபிட்டல் சிட்டியில் அது எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்டு போகிறாங்க. அது எல்லாத்துக்குமே கமல் வந்து போகிறார். ஓகே. இதில் வந்து கரெக்டாக சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னால் ஜூலை மாதம் வந்து தக் லைஃப் படத்துக்காக வந்து கமல் வந்து லண்டன் போகிறாருன்றதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் ஜூலை 12 வரைக்கும் இதில் தான் இருக்கார். ஓ, இதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஜூலை 12 அப்புறம் தான் அவர் லண்டன் கிளம்பி போகிறாரு. தக் லைஃப் ஷூட்டிங் அங்கே ஒரு மாதம் நடக்க போகுது. ஓகே. ஸோ இவ்வளோ இருக்கும்போது இதில் எங்கே வந்து லைகாவும் கமல்ஹாசன் பிரச்சனை வந்துச்சுன்னு தான் தெரியல. ஓகே சார். ஸோ பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. அதே சமயம் விக்ரமுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொமோஷனில் ஆர்வம் காட்டாத கமல்ஹாசன் அவர் விக்ரம் படத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷனில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு. ஆமாம். நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து வெற்றி 500-1000 crore வந்து வருமானம் வந்திருக்கு. கமலோடைய கேரியரில் அது வந்து திருப்பி போட்டப்படலையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய சம்பளம்ன்றது ஒரு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வாங்கிட்டு ஒரு சம்பளமாக தான் இருந்துச்சு. ஓ, இன்றைக்கி கமலோட சம்பளம் வந்து ரஜினி அஜித் விஜய் இந்த இதுக்கு ஈக்குவலாக ஒரு சம்பளம் வந்துருச்சு. இந்த மேஜிக் வந்து விக்ரம் தானே நடந்துச்சு. விக்ரம். ஸோ அதை அவர் எப்படி மிஸ் பண்ணதை விடுவார்? கண்டிப்பாக சார். ஸோ ப்ரொமோஷனுக்கு கமல்ஹாசன் அவர்களை நிறைய இடங்களில் பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இந்தியன் டூ மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அமைச்சு நம்புவோம் சார். சார், இப்போ லைகா பற்றி பேசும்போது சார், லைகாவில் விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் அவரை வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்கான போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டில்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல சார். ஒரு சைடில் வந்து அந்த படத்தை வந்து இவர் த்ரூ விக்ரம் வச்சு பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க, விஜய் சேதுபதி வச்சு பண்ண போகிறாரு சொன்னாங்க, கவினை வச்சு பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. பட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இன்னும் வரலையே சார். ஒருவேளை ட்ராப் ஆகுதா அந்த இது? இல்லை, ட்ராப் ஆகலை. ஆக்சுவலாக வந்து ஜூன் 1st வந்து அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு லொக்கேஷனில் பார்த்து எல்லாமே ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓ, ஓகே. அவங்களுக்கு வந்து லைகாவுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு ஒன்று வந்துச்சுல. ஸோ அந்த இது விடாமுயற்சி இதாச்சு, அது தள்ளி போச்சு. அந்த பணம்னால வந்து தள்ளி போச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய வந்து சிக்கல்கள் இருந்ததுனால இப்போ தற்காலிகமாக வந்து ஷூட்டிங் போகாமல் இருக்காங்க. விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல அப்டேட் யார் நடிக்கிறாங்கன்றதோடு சேர்த்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். ஓகே சார். ஸோ அந்த அப்டேட்ஸ்க்காக நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அவருடைய அந்த படங்களுக்கு. சார், அடுத்தது விடாமுயற்சி சார், நல்லா அஜித்குமாருடைய விடாமுயற்சி படத்தோடைய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். என்னென்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் வீடியோ. ஒரு ஹைட்டில் ஒரு காரு சுத்ரா மாதிரி உள்ள ஆர்வம் அஜித்குமார் அவர்களும் உட்காந்துருக்காரு. ரொம்ப சுத்ரா மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஷாட்டாக தெரியுது சார். சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு ஷாட்டை ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு சார். நான் அஜித்குமார் அவர்கள் ஓட்ட போய் ஆக்சிடென்ட் ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டது. இது என்ன சார், இது என்ன சார் ஷூட் பண்ணுறாங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னென்னா அது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சுல, அது வந்து உண்மையிலே படம் வந்து சேசிங்கில் போகும்போது வந்து அந்த இது அவரே அறியாமல் அது என்னென்னா அந்த இதில் வந்து அந்த ரோட்டில் வந்து பாலைவனம் பாலைவனத்தில் வந்து நிறைய மணல் வந்து சேர்ந்து காற்று அடிக்க அடிக்கிற அந்த ரோட்டில் வந்து மணல் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அது தெரியாமல் அந்த ஸ்பீடில் போனல, அது திருப்பும் போது கண்ட்ரோலாக போய் ஸ்கிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அந்த வீடியோ தான் வந்து எவ்வளோ அதாவது அந்த வீடியோ கூட வந்து ஆக்சிடென்ட் ஆகி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் வந்தார். ரொம்ப வந்து பதட்டமோ எதுவோ இல்லாமல் தான் அந்த வீடியோவில் வந்திருப்பார். ஓகே. அது அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு, இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து அதை சீக்வன்ஸாகவே வச்சிருவோம். ஓ, அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்டு, அதை ஒரு சீக்வன்ஸாகவே மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ முன்னாள் வந்து அந்த படத்தை வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இது காட்சி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ என்னென்னா அது ஆரவும் இது பண்ணுறது அந்த ரோப் கட்டி இது பண்ணி பார்ப்போம் பார்த்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இது முடிச்சு ரோல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அஜித் ஆரவும் சிரிச்ச முகமாக தான் வருவாங்க. ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து அவ்வளோ பெரிய இதில் வந்து நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது சாதாரணம் தெரியுது, ஆனால் அந்த ஹைட்டுக்கு நீங்கள் ரோலில் சுற்றி வச்சுக்கலேன் நமக்கெல்லாம் வந்து அள்ளு கலந்து போயிடும். ஆனால் அதே மாரி அஜித்தும் ஆரவும் வந்து ரொம்ப தைரியமாக அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸையே ஒரு படத்தில் சேர்த்துருக்காங்க சார். ஆமாம். அந்த ஃபுட்டேஜும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் படத்தில்? இல்லை, அந்த இதை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரோல் ஆகி அது போய் இப்போ நீங்கள் அன்றைக்கி ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தீங்களா, அது இந்த ரோல் ஆகி நீங்கள் அப்படி போய் விழுந்து திரும்ப அவங்க எந்திரிச்சு வருவாங்க.
ஓகே ஓகே. ஸோ அந்த காட்சி வந்து இனிமேல் எடுக்க போகிறாங்க. அதோடைய ஆரம்பம் தான் இது. ஓகே சார். சார் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அஜித்குமார் அவர்களும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சார். ஏன்னா ஒரு 50 வயசு தாண்டியும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பாராட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், சினிமாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, டூப் போட்டுக்கலாமே, சிஜி பண்ணிக்கலாமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை டூப் போட்டுக்கலான்றது வந்து உண்மைதான். இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டூப் போட்டு தான் நடிக்கிறாங்க. டூப் போட்டு தான் வந்து சண்டை காட்சிகள் பெரும்பாலும் இருந்துட்டாங்க. சில இது வந்து காட்சிகளுக்குமே நிறைய பேர் டூப் போட்டு ஆட்களை நான் பார்த்துருக்கேன். பட் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், நான் வந்து நிறைய அந்த மாதிரி இது ரிஸ்க் எடுத்து நடித்து ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் அவரோட பேசும்போது அவர் சொல்வார், நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு மேஜராக இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எனக்கால் அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த உலகத்தில் எந்த மூலிகை வேணாலும் போய் அதனால் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கான பேக்கப்பும் பணமும் இதுவும் என்கிட்ட இருக்குது. ஒரு ஃபைட்டர்ஸ் நமக்காக வந்து உயிரை கொடுத்து ஒருத்தர் பணம் வச்சு ஒரு இது பண்ணுறான், அவனுக்கு ஏதோ ஒரு ஆய் பிரச்சனை, அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் யார் காப்பாற்றுவான்? ஸோ நம்ம இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கூடாது? நமக்காக இன்னொருத்தர் ஏன் வந்து பலிகடை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே வந்து டூப் வச்சு எடுக்கிறத தவிர்த்துறாரு. அதுதான் இதிலும் விடாமுயற்சியிலையும் செஞ்சுருக்காரு சார். அவர் டூப் போடாமல் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஒரு நல்ல எண்ணமும் உள்ள கண்டிப்பாக சார். அது நியாயமான விஷயம் தானே? ஆமாம் சார். ஆமாம், அது யாராக இருந்தாலும் மனிதர்கள் தானே. ஸோ அதை அப்படி பார்க்குறாரு அவர். அவர் ஒரு டூப் நாம நினைக்காம அவரது உயிர் அப்படின்னு அவர் அஜித் பார்க்குறாரு சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் இந்த அஜித்குமார் அவர்கள் பண்ணுறதுன்றது சார். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சல்மான்கானையும் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது சார். சரி, எந்த அளவுக்கு உண்மையான ப்ராஜெக்ட் சார் இது? அது மாதிரி நடந்தால் நல்லது தான், ஆனால் அது நடக்காது. நடக்காது சார். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ரஜினி வந்து இப்போ வந்து ஜூலை 1st வீக்கில் வந்து கூலி படம் ஷூட்டிங் போகிறாரு. ஓகே சார், நான் சொல்லணும். அது கண்டினியூவாக போய் அந்த படம் முடியணும். ஆமாம், அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் 2 இருக்குது சொல்லி நெல்சன்கிட்ட வந்து அது ஜெயிலர் 2 இல்லை வேறு கதையான்றதும் தெரியாது. ஆனால் அந்த படம் இருக்குது, நெல்சன் படம் இருக்குது. சன் பிக்சர்ஸ்க்கு பண்ணுறாரு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க? ஆமாம். அப்போ இந்த ரெண்டு படம் முடியறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகிடும். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு வந்து சல்மான்கான் வருவாரா அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லேன், ரஜினி இல்லை வேற ஒரு பெரிய ஆக்டர் வந்து நடிக்க போகிறாரு. ஓ, நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடிகர் அவர். இன்னும் சொல்ல போனாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்திக்கு போய் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணி தோற்று போய் திரும்பி வந்த ஆள் திரும்ப அதே கிரவுண்டில் போய் இறங்கி அடித்து ஆட போகிறாரு. அவர் யாருன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். அப்படியா சார்? ஸோ இந்த அட்லி ப்ராஜெக்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கரையா? இல்லை, அவருக்கு நிகர இன்னொருத்தர் இருக்காரு. இருக்கிறாரு, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். யார் யார் அப்படின்ட்டு மண்டைக்கில் ஓடிட்டே இருக்கு சார். அது வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன் அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் சார். அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.